வந்துட்டு கிரேவி இருக்கு. சிக்கன் 65 வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. சிங்க்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாமான எல்லாத்தையும் விளக்கியாச்சு, ஃபுல்லா வாஷ் பண்ணியாச்சு. வெல்கம் டு நிக்கி ரிஷி விலாக். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு காலையிலே மார்க்கெட் போயிட்டாரு சிக்கன் எடுத்துகிட்டு வருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட் போனால் தான் இங்கே ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கிடைக்கும். ஸோ அதனால் அவர் வந்துட்டு காலையிலே போய் எடுத்துகிட்டு வந்துடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போயிருக்காரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். தக்காளி பழம், வெங்காயம் அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ வந்துட்டு வாங்க அதெல்லாம் முடிச்சிடலாம். அது முடிச்சுட்டு இந்த வ்ளாகில் வந்துட்டு நான் சிக்கன் தம் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம இந்த வ்ளாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. எங்கள் ளாகை வந்துட்டு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஆயில் வந்துட்டு நல்லா காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இந்த மசாலா இதெல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய், நச்சத்திரப்பூ, ஸோ பிரியாணி போடுற ஐட்டம் எல்லாத்தையுமே போட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்லைசஸ் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை வந்துட்டு தனியாக குக் பண்ணிடலாம். தம் பிரியாணி பண்ணுறதுனால அரிசி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 80% நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அரிசியோடையே வந்துட்டு நம்ம இந்த கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அரோமா நல்லா இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்துட்டு நல்லா குக் ஆகணும் நம்மளுக்கு, அப்போ தான் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்துட்டு ஒரு 3 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும், அதனால ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு கலர் வரணும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நிறையா நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தம் வைக்கிறதுக்கு வந்துட்டு சிக்கன் நல்லா பிரியாணிக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த நம்ம வந்துட்டு தம் வச்சிடலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் கீழே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கிரேவி வந்துட்டு கீழே ஆட் பண்ணிடுங்க. அரிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 90% பக்கத்துலேயே நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம வச்சிடலாம். அந்த கிரேவி மேலே வந்துட்டு அரிசியை போட்டுடலாம். இந்த மாதிரி வந்துட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் நான் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பட்டை கிராமம் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
ஒரு பெரிய வெங்காயம் இந்த லெமன் கிராஸ் இருந்தா நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டேன் அது கூடவே வந்துட்டு salt ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவு அப்பதான் தக்காளி சீக்கிரமா நம்மளுக்கு குக்க ஆகும் இதுல வந்துட்டு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் மல்லி தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க गरम मसाला வந்துட்டு ஒரு ஸ்பூன் red chili powder வந்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மஞ்சள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி இது நல்லா தண்ணி ஊத்தி கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அந்த சூப்பி நாம வந்துட்டு chicken gravy ல ஆட் பண்ணிரலாம் இதில வந்துட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா ஐட்டम्स எல்லாம் ஆட் பண்ணீங்க இந்த மாதிரி நம்ம கரைச்சு ஊத்தும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் நமக்கு அதிகமா கிடைக்கும் பவுடரா ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்துட்டு சீக்கிரமா ட்ரை ஆயிடும் chicken gravy ரெடி ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு எதுமே ஊத்தல அப்போ நமக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு கிரேவி இருக்கு பாத்தீங்களா நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் சோ அப்ப பாப்பாங்க வந்துட்டு அவங்களே மறுதாணி வச்சிட்டு இருக்காங்க அம்மா என்ன நீ இதையே நேசு ईवनिंग நாம chicken 65 பண்ணிரலாம் அதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன பொடி போட்டு கலக்கறேன்னு பார்த்தீங்கன்னா red chili powder வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க garam masala ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இருந்துச்சுனா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க salt தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிகிதா சவுண்ட் ஓடிது சாமோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கார்ன் ஃப்ளார் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதில வந்துட்டு நான் காஷ்மீரி chili powder தான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு நம்ம கடையில சாப்பிடுற மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கலர் வரணும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா நீங்க வந்துட்டு ஃபுட் கலர் கூட இதில ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல இப்போ வந்துட்டு இதில நம்ம இந்த chicken எல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாம் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம chicken ஆட் பண்ணிட்டோம் இது வந்துட்டு ஒரு 2 hours பக்கத்துல நல்லா இது வந்துட்டு ஊறட்டும் மேக்னேட் ஆகட்டும் அப்பதான் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் இப்போ நாங்க வந்துட்டு இத வெச்சிட்டு இப்போ நாங்க வாக்கிங் போற டைம் இப்போ நாங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இத प्रिபெயர் பண்ண டைம் நல்லா கரெக்ட்டா இருக்கும் சோ வந்துட்டு இத நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு வாக்கிங் வந்துட்டோம் பட் ஆனா பாத்தீங்கன்னா மலைதா இந்த பிளேஸ்ல தான் வாக்கிங் போவோம் சோ இதே மாதிரி பிளேஸ் நமக்கு உள்ளேயும் இருக்கு நம்ம வந்துட்டு உள்ள போய்க்கலாம் உள்ள மலை வர டைம்ல வந்துட்டு உள்ள நம்ம வாக்கிங் போலாம் அங்க வந்துட்டு நமக்கு மலை வந்துட்டு வராது சோ உள்ள வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்க உள்ள தான் வாக்கிங் போவோம் வாட் இஸ் தி லிங் அவளோ சொன்னா வை பிளாக்
செம்பிளட் வரோ. சோ குழந்தைகளும் உள்ளேயே வந்துட்டு நல்லா சைக்கிள் ஓட்டலாம். एक्चुअली உள்ளேயும் பாத்தீங்கன்னா அதுவும் கார் பார்க்கிங் தான், பட் வந்துட்டு அது வந்து இப்ப யூஸ் பண்றது இல்ல. இத மட்டும் தான் இப்ப வந்துட்டு கார் பார்க்கிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்துட்டு உள்ள வந்துட்டு வாக்கிங் போலாம். வாங்க உள்ள போய் வாக்கிங் போலாம். वाकिंग वाकिंग चिकनों मैरिनेट चिकन 65 வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இத வந்துட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கனா வந்துட்டு நாங்க டின்னர் எல்லாம் சாப்பிட்டாச்சு. கிச்சனும் பாத்தீங்கனா நான் ஃபுல்லா நீட் பண்ணிட்டேன். எப்பவுமே பாத்தீங்கனா ஈவினிங் வந்துட்டு நைட் டின்னர் முடிச்சதும் கிச்சனை ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவோம். பாத்தீங்கனா அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டா வெச்சுக்கோங்க, நம்ம நாளைக்கு மார்னிங் வந்துட்டு சமைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காலையிலே நிறைய வந்துட்டு சாமானங்களை பார்த்தோம்னா கிச்சன்ல நிறைய வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய சிங்க்ல இருந்துச்சுனா நமக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு சமைக்க வரும்போதே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நைட்டே உங்களால வந்துட்டு எல்லா வொர்க்கும் முடிக்க முடிஞ்சதுன்னா முடிச்சுட்டு நீங்க படுத்தீங்கன்னா மார்னிங் எழுந்து நம்ம கிச்சன் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா வர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்துட்டு ஸ்டவ்ல இருந்து எல்லாமே தொடச்சிட்டேன். சிங்க்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாமானம் எல்லாத்தையும் விளக்கியாச்சு, ஃபுல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க டின்னரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கு அப்படியே நாங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்க தூங்க வேண்டியதுதான். ஏன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ சீக்கிரமா எந்திரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல உங்களை வந்துட்டு மீட் பண்றோம். அன்டில் தென் பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன்னு.